அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பாடப்பகுதி என்ன அப்படின்னா, துணை பாடப்பகுதியிலிருந்து சிந்தனை பட்டிமன்றம் பார்க்க போகிறோம். அதாவது டாபிக் கேட்கும்பொழுதே நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். சிந்தனை பட்டிமன்றம், நாம் நம்மளுடைய எண்ணங்களை சிந்திப்பதற்கான ஒரு பட்டிமன்றம். ஒரு விஷயத்தை பட்டிமன்றம் அப்படின்னு எடுத்துட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இரண்டு தரப்பினர் வாதிடுவது இல்லையா, அதுதான் வந்து பட்டிமன்றம். பட்டி மண்டபம் என்று வந்து மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கும். பட்டி மண்டபம் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, மணிமேகலையே தன்னுடைய சமயத்தை பரப்புவதற்காக இரு தாரர்களும் வந்து அப்போ கூட அடுத்தவர்களை குறை சொல்ல மாட்டார்கள், அடுத்த சமயத்தை குறை சொல்ல மாட்டார்கள். தன்னுடைய சமயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய நீதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ப உண்மைகளை வந்து அங்கே விவாதமாக அவர்கள் வந்து வைப்பார்கள். நமக்கு இன்னைக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து ஒரு பட்டிமன்றம் நடக்குது. மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது வீடா நாடா இல்லையா, இரண்டு அணிகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எடில் எலிசபெத் வந்து வீடா அப்படின்ற விஷயத்தில் பற்றி பேசுகிறாங்க, வீடுதான் அப்படின்ற விஷயத்தில். நாடுதான் வந்து மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு பெரிதும் பயன்படுது அப்படின்னு பேச வராங்க அமுதா அப்துல்லா அவர்கள். சரிங்களா, தமிழர் சிந்தனைக்கான வெளிப்பாட்டு வடிவங்களில் சிறப்பானதொரு வடிவம் பட்டி மன்றமாகும். முரண்பாடான பல கருத்துக்களை விளக்கவும் நிலைநாட்டவும் பட்டி மன்றம் உதவுகின்றது. பண்பட்ட முறையில் கருத்துக்களை முன்வைத்து பேசுகையில் சிந்தனை ஆற்றலையும் பேச்சாற்றலையும் பேச்சுத்திறமையும் மொழி ஆளுமையையும் வளர்க்க பயன்படுகின்றது. நாம் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைகளை வளர்த்து கொள்வதற்கு பட்டி மன்றமானது பயன்படுகின்றது. நடுவரின் முன்னுரை. பெருமதிப்பிற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, என் இனிய நண்பர்களே, வணக்கம். இளமை என்றாலே அறிவு துணிவு ஆகிய இரண்டின் கலவை எனலாம். அறிவாக்கத்திற்கும் படைப்பூக்கத்திற்கும் அடித்தளமிட்ட பருவம் வந்து இளமை பருவம் இல்லைங்களா. இந்த சிந்தனை பட்டிமன்றத்திற்கு இளைஞர்களை முதன்மைப்படுத்திய தலைப்பு ஏன் வழங்கப்பட்டது என்று பலரும் எழலாம். ஏன் அப்படின்னா, இந்திய மக்கள் தொகையில் இன்று அதிகமாக இருப்பது, சரிபாதியாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் தான் இல்லையா. நம்மளுடைய பங்களிப்பு இன்றி வீடோ நாடோ எந்தவித வளர்ச்சியும் அடைந்துவிட முடியாது. எனவே தான் தலைப்பு இளைஞர்களை மையப்படுத்தி சொல்லப்பட்டது. நம்ம ஐயா கூட சொல்லியிருக்கிறார், அப்துல் கலாம் ஐயா இல்லைங்களா, இளைஞர்கள் இருந்தால் இந்த நாட்டை என்ன செய்யலாம், வல்லரசா மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். விவேகானந்தரும் அது மாதிரி தான் ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஆண் மாணவர்கள் மட்டும் ஏன் கட்டிட்டுகிறார்கள், எனக்கு புரிந்து விட்டது. இன்றைய தமிழ் சமுதாயம் இளைஞர் என்ற சொல்லுக்கு இளவயது ஆண்கள் என்ற பொருள் கொண்டு பழகிவிட்டது. இளைஞர் என்ற சொல் வந்து இருபாலரையும் குறுக்கின்ற பொது சொல் என்றே புரிந்து கொள்வோம். கவிஞர் தாராபாரதி எழுச்சியுடன், வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ. அழகா சொல்றாங்க, வீட்டுக்கு உயிர் வேலி, நம்ம வீட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா வேலியை போட்டு பாதுகாக்க வேண்டும். வீதிக்கு விளக்கு தூண், வீதி வந்து எல்லோரும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், எந்த வந்து பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாப்போடு இருப்பதற்கு இந்த தூண் அப்படின்னு விளக்கு, தெருவிளக்கு பயன்படுகின்றது. நாட்டுக்கு கோட்டை, நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் மதில் சுவர் தேவை. நடமாடும் கொடிமரம் நீ, எல்லா இடங்களிலும் செல்கின்ற வந்து நீ இங்கே எல்லாவற்றுக்கும் உதவி செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை பார்த்து தாராபாரதி அவர்கள் பாடினார்கள். அறிவியல் உகத்தை தாங்கி தூண்களாக திகழும் இளைய சமுதாயத்திற்கு வீடும் நாடும் துணை புரிகிறது. இந்த கேள்விக்கு விடை தேட முனைகிறது இந்த சிந்தனை பட்டி மன்றம். சரி, வாங்க உள்ள போலாம். எழில் பட்டி மன்றங்கள் பலவும் இன்றி தீர்ந்து போய்விட்ட காலகட்டத்தில் சிறப்பான ஒரு தலைப்பை தந்து சிந்தனை களமாக மாற்றியிருக்கின்ற தமிழாசிரியர் தங்கமணி அம்மா அவர்களே, நல்ல தீர்ப்பை தருவீர்கின்ற நம்பிக்கையில். நடுவர் அவர்களே, நண்பர்களே, வணக்கம். நல்ல தீர்ப்பை தரவிருக்கின்ற நடுவர் அவர்களே, நண்பர்களே, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து முதல்ல அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணின்னு வணக்கம் எல்லாருக்கும் சொல்கிறாங்க இல்லைங்களா. இளைஞர்களின் முன்னேற்ற பாதையில் முதல் படிக்கல்லாகவும் அவர்கள் கொடுமுடியை தொடுவதற்கு அடித்தளமாகவும் விளங்குவது இல்லம்தானே. அன்பையும் அறிவையும் உணர்த்தும் முறைகளாக வீடல்லவா விளங்குகிறது. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் தாயின் முகம்தானே முதல் பாடப்புத்தகம். குழந்தைகளுக்கு உலகத்தை தாய்தான் முதல் முதலில் அறிமுகப்படுத்துகிறாள். தங்கமாக பூம்பாதம் தண்ணிப்பட்டா கொப்பளிக்கும் என்று அன்பு காட்டி பிள்ளையை வளர்த்து வாழ்வின் ஒவ்வொரு நிலையையும் உணர வைக்கின்றாள்.
ஒரு குழந்தை பிறந்து வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்கு யாருடைய முகத்தை பாடமாக வைக்கின்றது? தாயினுடைய முகம்தான். தாய் என்ன சொல்கின்றார்கள்? அதெல்லாம் வந்து எந்த குழந்தையும் பிறக்கும் பொழுது வந்து தீயவர்களாக பிறப்பதே கிடையாது. வளர்க்கின்ற அவருடைய அப்பா அம்மா வளர்ப்பில் தான் இருக்கின்றது, இல்லைங்களா? அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையை நாம் வந்து முதல் முதல்ல என்னது ஒவ்வொரு அன்பு காட்டி நாம் அந்த தாயானது வளர்க்கப்படும் போது தாயுடைய முகம்தான் அவருக்கு குழந்தைக்கு முதல் பாடமாக இருக்கின்றது. வீட்டில் தான் நல்லது எது கெட்டது எது உறவுகள் எது அன்பு எது எல்லாவற்றையும் அந்த வீடு தான் சொல்லிக் கொடுக்கின்றது. வெளி உலகத்தை சந்திப்பதற்கு ஒரு அடித்தளமான வாழ்க்கை, அடித்தளமான ஒரு தைரியத்தை, ஒரு வலிமையை நமக்கு கற்றுத்தருவது நம்மளுடைய வீடு தான், சரிங்களா? சொல்லப்போனால் கற்றல் என்பதை வீட்டில் இருந்து தான் தொடங்குகிறது. தந்தையோ அதை தொடர்கிறார். அடித்தளம் பலமாக இருந்தால் தானே கட்டிடம் வலிமையாக அமையும். எனவே அடித்தளம் வீட்டு சூழல், அதன் மீது தான் நமது வெற்றி கட்டி எழுப்பப்படுகிறது. நடுவர் எனதான் கவி ஞாயிறு தாராபாரதியின் கவிதையை நானும் துணைக்கு அழைக்கிறேன். அவன் சொல்கிறாங்க வீடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மை முதல் முதல்ல வளர்க்கின்ற ஒரு அடித்தளம். அடித்தளம் கரெக்டாக அந்த பேஸ்மெண்ட்டை வந்து இல்லையா, அந்த அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதில் மீது கட்டப்படுகின்ற அந்த வீடானது வலிமை மிக்கதாக இருக்கும். அப்போ வீட்டில் தான் நம்ம முதல் முதல்ல எல்லா விஷயங்களையும் நன்றாக கற்றுக்கொள்கின்றோம். அப்போ வீட்டில் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் அது சமுதாயத்தில் வரும்போது நல்ல விஷயங்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? எத்தனை உயரம் இமயமலை, இமயமலை வந்து ரொம்ப உயரமானது, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, அதை விட உயரமானவன் நீ. ஏன் அப்படின்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இளைஞனானவன் மீது ஒரு உச்சாணியை தொட வேண்டும் என்பதை சொல்றாங்க. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானியர்கள் பிறந்து வளர்ந்தார்கள், அவர்களை விட விஞ்சிட என்ன, அவர்களை விஞ்சுவதற்கு உனக்கு என்ன தடை அப்படின்னு தாராபாரதி அவர்கள் முழங்கிய கவிஞரின் வழியில் தான் முன்னேற வீடுதான் என்னை தாங்குகிறது. எனவே நடுவர் அவர்களே, இளையோரின் முன்னேற்றத்திற்கு முகமும் அகமும் அமையவது வீடே என்று தீர்ப்பு வழங்குமாறு வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து முடிச்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஒரு இளைஞன் வந்து ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு முக்கிய அடித்தளமாக இருப்பது வீடு தான், வீட்டில் தான் எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார்கள். நான் எதிர்பார்க்கவில்லை, நல்ல தொடக்கத்தை நிகழ்த்தி விட்டேன், எழில் மிக சிறப்பாக பேசினார். நடுவர் வந்து அந்த விஷயத்தை வந்து பெருமைப்படுத்தி பேசி சொல்கிறாங்க. அடுத்தது அப்துல்லா வராங்க, மழை எதிர்த்தரப்பினர் அப்துல்லா. நாடு அப்படின்ற இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு அதிகம் உதவுவது நாடு தான் அப்படின்னு பேச வராங்க அப்துல்லா. மழை பெய்கிற போது எல்லாரும் வெளியிலிருந்து வீட்டுக்கு ஓடுவோம், ஆனால் எட்டயபுரத்து இளம் புயல் மகாகவி பாரதி வீட்டுக்குள்ளிருந்து வெளியே ஓடி வருவார். மனையில் நனைந்து கொண்டே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்று பாடுவார். பாட்டுக்குள் புயல் வைத்து பாரதிக்கும் இந்த அவைக்கும் என் பணிவான வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தொடங்கும்போதே பாரதியை முன்வைக்கிறாங்க. அவர் வந்து வீடை விட நாடு வந்து சுதந்திரமானது அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. வீடு அந்த ஒரு சிறிய கூடு, அதற்குள் எத்தனை முரண்பாடு, குடும்பத்திற்குள் இருந்த குதூகலமான உரையாடல் தற்போது தொலைந்து போய்விட்டது. ஆனால் கல்வியே வீட்டிலிருந்தான் தொடங்குறது எதிரே சொல்கிறாங்க. வீட்டில் வந்து முன்ன மாதிரியெல்லாம் சந்தோஷங்கள் கிடையாதுங்க, அந்த சந்தோஷங்கள்லாம் என்றைக்கும் அழிந்து போய்விட்டது. இப்போல்லாம் வந்து இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது நாடுதானே தவிர வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நடுவர் அவர்களே, வீடு என்னும் சிறிய வட்டத்தை தாண்டி நாட்டை நாடிய பின்புதான் நல்வாழ்வு துளிர்க்க தொடங்குகிறது. வீட்டை விட்டு வெளி உலகத்தை பார்த்த பிறகுதான் நல்லது கெட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பாரதியை எடுத்துக்கொள்வோம், பாரதி வீதிக்கு வந்தார், உலகத்தை படிக்க தொடங்கினார். எனவே பாரதி வந்து புதிய திசையை அறிமுகப்படுத்தினார். பாரதி வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகுதான் உலகத்தில் நடக்கின்ற அத்துணை விஷயங்களையும் பார்த்து விட்டு அதையெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும், பெண் விடுதலைக்கு பாடுபட வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும் என்ன எண்ணங்கள் எல்லாம் வந்து வெளி உலகத்தை பார்த்த பின்புதான் அவர் கற்றுக்கொண்டார். வீட்டில் இருந்து கொண்டே இருந்தால் அவரால் கற்றுக்கொள்ள முடிந்திருக்காது. வீடுதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று நமக்கு கட்டளையிட்டார். தேடுகல்வி இல்லாதோர் ஊரை தீனுக்கு இரையாக்க மடிதல். அது தேடி தேடி படிக்காதவர்கள், அந்த ஊர் வந்து படிக்காதவர்கள் இருந்தால் தான் அந்த ஊரே வந்து வேஸ்ட் இல்லையா. அதனால நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா,
தேடி கல்வி இல்லாதவரை ஊரை தீனுக்கு இரையாக்க மடிதல் என்று கல்வி கூடங்களின் இன்றியமையாமையை சிறத்துடன் எடுத்து காட்டினார். வீடு என்பது உறவுகளுக்கு உள்ளேயே நம்மை கற்ற சுற்ற வைக்கிறது. ஆனால் நாட்டின் கல்விச்சாலையோ புத்தகங்களின் உடை உலகத்தை திறந்து காட்டுகின்றன. வேறுபாடுகளை கலந்து புதிய நண்பர்களையும் உறவினர்களையும் அடையாளம் காட்டுகிறது. மேலும் இந்த யுகம் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி யுகம் என்று அறிஞர்கள் சொல்வதை நாடுதான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. எனவே எல்லோரையும் இணைக்கின்ற பொது வெளி நாடுதான் என்பதை எதிரிணைந்து உணர வேண்டும். நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பை தருமாறு வேண்டி விடைபெறுகிறேன். வீட்டை விட நாடுதான் சிறந்தது. உறவுகளுக்குள்ளேயே நம்மை சுற்றி வைக்கின்றது இந்த வீடு. ஆனால் நாட்டுக்கு வந்த பிறகு கல்விச்சாலையும் புத்தகங்களின் உடை உலகத்தை திறந்து காட்டுகின்றது. ஆனால் வேறுபாடுகளை உணர முடிகின்றது, உறவுகளை உணர முடிகின்றது, உறவுகளை அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றது என்பதை வந்து அவங்க முன்வைக்கின்றார்கள். அந்த நடுவர் வந்து என்ன சொல்றாங்க, அப்துல்லா அவர்கள் பேசியது சரியானதுதான் என்று சொல்லிட்டு அடுத்தவர்களை வருக வருக என அழைக்கின்றார்கள். வீடு என்பது உறவுகளுக்குள்ளே நம்மை சுற்றி வைக்கின்றது. அப்துல்லா அவங்க சொல்றாங்க, வீடுகளுக்குள்ளே உறவுகள் வந்து நம்மை வந்து சுற்றி வைக்கின்றது. ஆனால் நாட்டின் கல்விச்சாலையே புத்தகங்களிலே உலகத்தை திறந்து காட்டுகிறது. புத்தகங்களும் கல்வியும் தான் நம்ம வந்து உலகத்தை திறந்து காட்டுகின்றது. உறவினர்களை புரிந்து கொள்வதற்கும் நண்பர்களை அடையாளம் தெரிந்து கொள்வதற்கும் மேலும் இந்த யுகத்தில் ஏற்படுகின்ற அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் பயன்படுகின்றது. எல்லோரும் இணைக்கின்ற ஒரு பொதுவெளி நாடுதான் என்பதை எதிரிணைந்து உணர வேண்டும் என்று அப்துல்லா அவர்கள் அழகா சொல்றாங்க. அப்துல்லாவை வந்து புகழ்ந்து சொல்கின்றார் நடுவர். திரும்ப எலிசபெத் அவர்களை வீடுதான் சிறந்தது என்பதை பற்றி பேச வராங்க. வீட்டுக்குள் உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி என் பெற்றோரை போற்றுகின்றேன். கற்றோர் நிறைந்த அவையை வணங்குகிறேன். வீடு என்றால் எடுத்தறிந்து பேசுகிற அளவிற்கு எதிரணிக்கு எளிதாக போய்விட்டதா? வீடு என்பது நீங்கள் நினைப்பது போல சிறு கூடு அன்று. அது நமது பண்பாட்டையும் மரபையும் காத்து நிற்கும் கருவூலம். எந்த ஒரு தேடலும் இல்லத்திலிருந்துதான் தொடங்குகிறது. அதன் அன்பின் தலைவாசலாக அறிவின் நாற்றாங்கலாக வீடுதான் விளங்குகிறது. எப்படி தெரியுமா? பெற்றோர் பாடியதால் ஆட்டும் தாத்தா பாட்டி சொன்ன கதைகளும் நமக்கான கைவிலக்குகள் அல்லவா? என்னை உப்பு மூட்டை தூக்கி சுமந்த என் உடன் பிறந்தவர்கள் முதுகிலிருந்து தான் தேசத்திற்கான உள்ளுணர்வு பிறந்து வளர்கின்றது. அப்பா தாத்தாலாம் சொல்லி கொடுத்த பாடல்கள் வழியாக தான் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம், நிறைய கதைகளை நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஒற்றுமையை உணர்த்துகின்ற ஒரு உள்ளுணர்வை, தேசத்திற்கான உள்ளுணர்வை வளர்த்தது என் சகோதரன் அல்லவா அப்படின்னு சொல்லி வீடுதான் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அவர்கள் சொல்றாங்க. உணவு எப்படி உற்பத்தி ஆகிறது என்று காட்டுவதற்காக என்னை விளை நிலத்திற்கு அழைத்து சென்ற பெற்றோர்களே என் முதல் பேராசிரியர்கள். எப்படி வந்து விவசாயம் நடைபெறுகிறது, வேளாண்மை எப்படி சிறந்து விளங்குகிறது என்பதை பற்றி என் பெற்றோர்கள் தான் முதல் வந்து என்னை நேரடியாக அனுபவத்தின் வாயிலாக கற்றுத்தந்தார்கள். எல்லாவற்றையும் பனை ஓலையில் காற்றாடி செய்ய பழகியதும் நுங்கை தின்று அந்த காய்களில் வண்டி கட்டி விளையாடி கற்றுக் கொடுத்ததும் எனக்கு படைப்பாற்றலை சொல்லிக் கொடுத்தும் என் வீடுதான். இல்லை, எல்லாவற்றையும் அனுபவத்தின் வாயிலாக கற்றுக் கொடுத்தது என்னுடைய வீடுதான். குழந்தை பருவத்தை சரியாக கடந்து செல்வதை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இல்லம் என்கின்ற வீடுதான் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு முக்கிய களமாக விளங்குகின்றது என்று அப்துல்லா வந்து எலிசபெத் அவங்க முன்வைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அமுதா வராங்க. அமுதா வந்து நாடுதான் சிறந்தது, முன்னே மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு அதிகம் உதவுவது நாடுதான் அப்படின்னு பேச வராங்க. அமுதா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று எனக்கு நாட்டு நலத்தை புதிய வழித்தளத்தில் கற்றுக் கொடுத்த முண்டாசு கவிஞனை முதலில் வணங்கி அவைக்கு என் பணிவான வழக்கத்தை சொல்லி மகிழ்விக்கினேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என் சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். எப்பவுமே வந்து வெளி உலகத்திற்கு வந்த பிறகுதான் உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து தெரிய வரும். வீட்டை பற்றி எண்ணங்களை விசால பார்வையில் பார்க்காமல் எலிசபெத்தில் ஏன் இப்படி குறுகி போனார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்களுக்கு வேண்டுமானால் அது அறிவின் உறைவிடமாக இருக்கலாம், பெண்களுக்கு அது தங்க கம்பிகளால் செய்யப்பட்ட கூண்டுதான். வீடு எப்படிப்பட்ட சொலவடையை சொல்லி கொடுத்தது, எத்தகைய கதைகளை கொதித்தது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பெண் புத்தி பின் புத்தி என்று தானே சொன்னது. நாம் பள்ளிக்கூடத்திற்கு வந்த பின்பு பெண்மை வெல்க என்று கூறி கூத்தாடுவோம் என்று பாரதி முழங்கியதையும், பெண்ணடிமை தீர்மட்டம் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல்
முயற்கொம்போ என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முழங்கியதையும் அறிய முடிந்தது. இன்று விஞ்ஞானிகளாக கவிஞர்களாக நடைபோடுவதற்கு நாடல்லவா கற்றுக் கொடுத்தது. ஊராட்சி மன்ற சட்டமன்றங்களையும் பார்த்த பின்புதான் பெண்களுக்கான உரிமைகளை பெண்களே உணரத் தொடங்கினார்கள். எனவே நடுவர் அவர்களே மாணவர்களின் இளைஞர்களின் இல்லையா அதான் மாணவர்களின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் முன்னேற்றத்தில் அதிகம் பங்கு வகிப்பது நாடுதான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது நாடா வீடா என்ற தலைப்பில் நடுவர் பேசுறாங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும், நல்லதோர் குடும்பம் நல்ல பல்கலைக்கழகம். பவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, வீட்டுக்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் எதை செய்தோம், பிறகு எப்படி பல்கலைக்கழகமாக மாறும்? எல்லாருமே செஞ்சிடறோமா? வீடு எப்படி புத்தக சாலையாக மாறும்? இளைஞர்களின் குழந்தை பருவத்தை எப்படி கட்டமைக்கிறது? பெற்றோரையும் உறவினரையும் அறிமுகப்படுத்துகிறது. அமுதா சொன்னது போல பரமார்ந்த மனப்பான்மையுடன் இல்லையா, மரபார்ந்த மனப்பான்மையுடன் பெண்களுக்கான உரிமை உணர்வை வீடு மதிக்கிறதா? இல்லை. பாச உணர்ச்சியை வளர்த்தெடுக்கிறது, ஆனால் பறந்து விரிந்த பகுத்தறிவு வீடு தருகிறதா? வீட்டை தாண்டி நாட்டுக்குள் வந்தால்தான் சங்க காலப்புள்ளவர்களின் கனியின் பூங்குன்னு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மேன்மை பார்வையை பெறுகின்றோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நாளென்று கூவு புவியை நடத்து பொதுவியல் நடத்து என்று உலகத்தையே வீடாக காட்டுகின்றார். வீடு என்பது நாட்டின் ஒரு அளவு மட்டுமே. நம் அனைத்து அறிவு தேவைகளையும் நமது தந்துவிடுமோ என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாடு என்பது பன்முக ஆளுமையை உடையது. நாடு எத்தனை வகையாக அல்லது ஆண் பெண் சமத்துவ சிந்தனை பேதங்களை கடந்த தோழமை கல்வி சார்ந்த உயர்ந்த கருத்துக்கள் முன்னேற்றத்துக்கு பெரிதும் வழிகாட்டுவது நாடே நாடே என்று தீர்ப்பு கூறுகின்றார். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது நாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து தீர்ப்பை வழங்குகின்றார்கள். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பதேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடிய பாரதி அடிகளை நிந்தனையில் ஏந்தி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றார் தலைவர் அவர்கள். இப்போ ஒரு இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் வீடு எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் அவன் வீட்டை விட்டு வெளி உலகம் வந்தால் மட்டுமே வெளி உலகத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாட்டிற்கு வந்தால்தான் அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொண்டு அவன் சிறப்படைய முடியும் என்று இந்த பட்டிமன்றத்தின் மூலம் நமக்கு தெரிகின்றது. அப்போ இளைஞர்களின் முன்னேற்றத்தில் அதிகம் உதவுவது நாடே என்பது நமக்கு புரிகின்றது. சரிங்களா, இன்னைக்கு பாடப்பகுதியில் நம்ம இந்த சிந்தனை பட்டிமன்றம் பார்த்தோம். இந்த விவாதம் போல நீங்களும் வந்து வீட்டில் யாருனா பேரண்ட்டோ இல்லை தங்கச்சியோ அக்காவோ யாருனா இருந்தாங்க அப்படின்னா இரண்டு தாராராக நீங்கள் பிரிஞ்சு இந்த விஷயத்தை பற்றி பேசலாம், ஜாலியாக இருக்கும் வீட்டில். சரிங்களா, அடுத்த பாடப்பகுதியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி.